அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குபேர தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குபேர தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும், இந்த குபேர தீபத்தை ஏற்றுவதனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி முழுசாக இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குபேரர் அப்படின்றவர் செல்வத்தோட அதிபதியாக இருக்கிறாரு. குபேர இருக்கும் வீட்டில் இருக்கும் இடத்துல வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. யாரெல்லாம் குபேரர் நான் இருக்கும் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களா குபேரர் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குபேரரை நாம வணங்கிட்டு வரும்போது எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குபேரனுக்கு சரியான நேரத்துல எப்ப நாம விளக்கேற்றணும் அப்படின்னா வியாழக்கிழமை, அதுவும் ஈவினிங் டைம்ல 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள நீங்க இதை பண்ற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல நம்மளுடைய வீட்டு வாசல்ல தண்ணி தெளித்து பச்சரிசி மாவினால கோலம் போட்டு செம்மண் பட்டை இட்டு அழகுபடுத்தணும். வாசற்படிக்கு நீங்க மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு நீங்க வைக்கணும். மேலும் ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி ஒரு பக்கத்துல மஞ்சளும் இன்னொரு பக்கத்துல குங்குமத்தும் தடவி வாசலோட இரு புறங்கள்ல நீங்க வைக்கணும் ஒன்னொன்னு. இப்போ இந்த குபேர விளக்கை நீங்க எப்படி ஏத்தலாம் அப்படின்னா ஒரு மர பலகையை ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க இந்த குபேர விளக்கை வச்சணும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி. இப்போ 2 திரிகளை ஒரு திரியா திருச்சி அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றணும். இப்படி நம்ம தொடர்ந்து செய்வதனால நம்மளுக்கு குபேர பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா இருக்குது. மேலும் குபேரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊருகா பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால ஊருகாவை நீங்க அதிகமா வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் குபேர கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பூஜை அறையில நெல்லி ஊருகாய நீங்க வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா குபேரரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க விளக்கேற்றும் சமயத்துல சில்லறைகளை ஒளியாக எழுப்புவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.